ஜெர்மனியின் உரிய விருதை பெற்றோர் ஏஞ்சலா மெர்க்கல். ஜெர்மனியின் முன்னாள் சான்சலரான ஏஞ்சலா மெர்க்கல் நாட்டின் உயரிய விருதை பெற்றார். தேசத்திற்கான தனது சிறப்பான சேவைக்காக ஜெர்மனியின் முன்னாள் ஏஞ்சலா மெர்க்கல் நாட்டின் மிக உயர்ந்த தகுதிக்கான கிராண்ட் கிராஸ் விருதை பெற்றார். இதன் மூலம் ஜெர்மனியின் மிக உயரிய விருதை வென்ற மூன்றாவது அரசியல்வாதி என்ற பெருமையை அவர் பெற்றார். ஜனாதிபதி மாளிகையில் பிராங்க் வால்டர் ஸ்டெய்ன்மியர் முன்னாள் சான்சலருக்கு கிராண்ட் கிராஸை வழங்கினார். அத்துடன் மெர்க்கலின் தலைமைத்துவத்தையும் அவரது 16 ஆண்டுகால பதவியில் பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற்றதையும் அவர் பாராட்டினார். மேலும் பேசிய ஸ்டெய்ன்மியர், உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் உங்கள் பதவிக்காலம் முடிவடைவதற்குள் ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரமாக ஜெர்மனியை மேலும் வலுப்படுத்த முடிந்தது என்று தெரிவித்தார். 2005 ஜெர்மனியின் முதல் பெண் சான்சலராக பதவியேற்ற மெர்க்கல் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் உயர் பதவியில் இருந்தார். ஆனால் அவர் 2021 மறு தேர்தலை நாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.